ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரோக்கியமான அசைவ உணவு என்றால் அதில் மீனுக்கு முதலிடம் நாம் கொடுக்கலாம். மீனின் சுவைக்கு நம் நாக்கு வந்து எப்போதுமே அடிமைதான். சுவைக்காக மட்டும் அல்லாமல் அந்த மீனை வந்து நாம் உணவாக உட்கொண்ட பிறகு குறைஞ்ச நேரத்தில் எளிதில் ஜீரணமாகி இரத்தத்தில் கலந்து உடலுக்கு தேவையான சத்துக்களை தந்துவிடுகிறது. நம் உடலிற்கு ஆரோக்கியம் தரும் இந்த மீனை சாப்பிட்டா நல்லது என்பதை நம் குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்க்கிறது ரொம்ப நல்லது. இதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குழந்தைகளுக்கும் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மீனை வந்து நம்ம சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏராளமான சத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கு பயனாக இருக்கிறது. இந்த மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய இந்த மீனில் விட்டமின் டி, கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, அயோடின், மெக்னீசியம், பொட்டாசியம், இந்த சத்துக்கள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. கடல்லிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மீன்களில் முக்கியமாக ஒமேகா 3 ஃபெட்டி ஆசிட் அதிகமாக நிறைந்திருக்கிறது. இந்த சத்தானது உடலில் மெட்டபாலிசத்தை சீராக்க உதவுகிறது. நம் உடலை வந்து ஒல்லியாக வைத்து கொள்ள ஒமேகா 3 ஃபெட்டி உதவி செய்கிறது. குழந்தைங்களுக்கு வந்து உணவில் மீனை வந்து அதிகமாக நாம் சேர்த்து வர்றதுனால ஆஸ்துமா நோய் வந்து வராமல் தடுக்கலாம். ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த மீனை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அதனோட தாக்கத்தை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மீனில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் வந்து இருக்கிறதுனால நம்மளுடைய கண் பார்வை பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளலாம். கண் பார்வை பாதிக்கப்பட்டவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு குறையும். நம் மூளையில் உள்ள செல்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் பயன்படுகிறது. மீனில் விட்டமின் டி சத்து இருக்கிறதுனால டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த மீனை வந்து உணவில் சேர்த்துக்கலாம். நாம் உண்ணும் உணவில் உள்ள கால்சியத்தை உறிஞ்சி நம் எலும்பு வளர்ச்சியை வந்து ஆரோக்கியமாக வைத்து கொள்றதுக்கு உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதய நோய்க்கு கூட இந்த மீன் சாப்பிட்றதுனால நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மீனில் கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால இதயத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து குறைக்கப்படுகின்றன. நம் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது. மீனை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறத நாமளே வந்து உணரலாம். மனசோர்வு உடையவர்களால் சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபட முடியாது. மீனை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மீனில் உள்ள மீன் எண்ணெய் சத்து வந்து மனசோர்வை அகற்றி நம் உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பை தருகிறது. இதனால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். சத்து குறைபாடு உள்ளவங்க மீன் சத்து மாத்திரையை நாம் சாப்பிடலாம். தினமும் வந்து இரவில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க இந்த மீனை வந்து நம்ம சாப்பிடலாம். நமக்கு வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் தான் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். விட்டமின் டி வந்து மீனில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மீனை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மால் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை வந்து பெற்று ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். நம்மளோட மூட்டுகளுக்கு கூட இந்த மீன் சாப்பிட்றதுனால நமக்கு பயன்கள் கிடைக்கும். ஏன்னா நம்ம மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். மூட்டு வலி உள்ளவங்க, மூட்டில் வீக்கம் இருக்கிறவங்க, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மீனை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது விரைவில் குறைய ஆரம்பித்துவிடும். நீரிழிவு நோய் உள்ளவங்க கூட இந்த மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்குது. இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சீராக்கப்படுகிறது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் மீனை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தாய்ப்பால் மூலம் குழந்தைகளுக்கு ஒமேகா 3 ஃபெட்டி ஆசிட்டானது தாய்ப்பாலின் மூலம் குழந்தைகளுக்கு வந்து சென்று அவர்களின் பார்வையை சீராக வைக்கிறது. தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் தன்மையையும் நமக்கு கிடைக்கிறது. மீன்களை அதிகமாக சாப்பிட்றதுனால பெண்களுக்கு குறைப்பிரசவம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கர்ப்பிணி பெண்கள் மீன்களை ஒரு குறிப்பிட்ட அளவு முறையில் சாப்பிட்டு வரலாம். சில மீன்களுக்கு சூடுத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மீன்களை எல்லாம் அவர்கள் முழுமையாக தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மாதம் 2 முறையோ அல்லது 3 முறையோ நாம் இதை சாப்பிட்டு வரலாம். அதனால் வந்து குறப்பிரசவம் நமக்கு ஏற்படாமல் நாம் தடுக்கலாம். மீனை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட சரும பிரச்சனைகள் வந்து குறைந்து சருமம் வந்து பொலிவுடன் காணப்படும். சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சமயத்தில் குமட்டல், வாந்தி, தலைவலி,
மனசோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த பிரச்சனைகளை இருந்து பெண்கள் தங்களை காத்துக்கொள்ள மாதவிடாய் வரும் சமயங்களில் இந்த மீனை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடியதாக இருக்கும். வாரத்தில் ஒரு முறை மீனை சாப்பிட்டு வந்தால் மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளவர்களுக்கு கூட ஒரு 10-15% வரை பிரச்சனைகள் குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் சாப்பிட்றதுனால என்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நாம் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.